கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 20 பேர் கொண்ட கும்பலால் 7 வருடங்களாக நடத்தப்பட்ட காம வேட்டையில் சுமார் 300க்கும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக 4 பேரை மட்டுமே இதுவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்து வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கை விசாரிக்க பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இதில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை சிபிசிஐடி போலீசார் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தது. அதில் இந்த கும்பலுடன் போலீஸ் அதிகாரிகள் பலர் தொடர்பில் இருந்ததும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த சில அரசியல் புள்ளிகளும் விஐபிகளும் இவர்களுக்கு இந்த பாலியல் தொழிலை செய்ய சகல வசதிகளும் செய்து கொடுத்துள்ளனர் என்பதும் தெரியவந்தது. மேலும் இந்த கும்பல் எண்ணற்ற இளம்பெண்களை ஃபேஸ்புக் மூலம் காதல் வலை வீசி அவர்களை தங்களது காரில் அழைத்து கொண்டு பிளாக் கலர் சன்ஸ்கிரீன் ஸ்டிக்கர் ஒட்டி வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்கள் முகம் தெரியாத அளவிற்கு ஏற்பாடு செய்து சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் வைத்து அக்கம் பக்கத்திற்கு தெரியாத வகையில் வீட்டிலேயே அதிக சத்தத்துடன் சவுண்ட் சிஸ்டமை வைத்துக்கொண்டு திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களிடம் இருந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்ததும் அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்ததும் உண்மை என்பதை சிபிசிஐடி போலீசார் திருநாவுக்கரசின் வாயால் வெளியே கொண்டு வந்தனர். இந்நிலையில் திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய 4வது நாள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசாரிடம் திருநாவுக்கரசு அளித்த வாக்குமூலத்தில் நான் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் கடந்த 2016 எம்பிஏ படித்து முடித்தேன். வட்டி தொழில் மூலம் எனக்கு அதிக வருமானம் கிடைத்ததால் கல்லூரியில் படிக்கும்போது அதிகம் செலவு செய்தேன். இதனால் பல மாணவிகளின் பழக்கம் எனக்கு கிடைத்தது. அப்போது மாணவிகளை எப்படி மயக்குவது என்பது எனக்கு தெரிந்தது. படிப்பை முடித்தவுடன் எனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கல்லூரி மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி மயக்கினேன். எங்கள் வலையில் விழும் பெண்களை சுற்றுலா செல்லலாம் என்று கூறி எங்களது காரில் அழைத்து சென்று சின்னப்பம்பாளையத்தில் உள்ள வீட்டில் ஆபாச படம் எடுப்போம். பின்னர் அதை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகைகளை பறித்தோம். சில பெண்களுடன் உல்லாசம் அனுபவித்தோம். இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் சில மாதங்களுக்கு முன்பு போலீஸில் புகார் செய்தனர். ஆனால் பணம் கொடுத்து நாங்கள் அதிலிருந்து தப்பினோம். ஆனால் கடந்த மாதம் ஒரு கல்லூரி மாணவி அளித்த புகார்தான் எங்களை போலீசாரிடம் சிக்க வைத்துவிட்டது. இவ்வாறு தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளான் திருநாவுக்கரசு. இதன் மூலம் அடுத்ததாக சிறையில் இருக்கும் திருநாவுக்கரசின் கூட்டாளிகள் சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 3 பேரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தினால்தான் இந்த பாலியல் வழக்கில் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் என்ற பல விவரங்கள் தெரிய வரும்.